ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். நமக்கு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசி, அண்ட் கண்டிஷன் வந்து ஏபி ஈக்குவல் டு பிசி. இதை யூஸ் பண்ணி ஸ்மால் ஏவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம ஏ அண்ட் பி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து -1,1 and 1,3. ஸோ ஏபிக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 - x1 whole square ப்ளஸ் y2 - y1 whole square. அண்ட் இதில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து x1, y1, x2, y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ரூட் ஆஃப் 1 - -1 ப்ளஸ் 1 அப்படின்னு வரும், ஹோல் ஸ்கொயர். அடுத்தது 3 - 1 whole square. ஸோ சப்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறம் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 2 square, மறுபடியும் இதுவும் வந்து 2 square. அப்போ டோட்டலாக ரூட் ஆஃப் 4 + 4 = √8. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது நமக்கு இந்த இடத்துல பிசி இருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட் பி அண்ட் சி இங்கே எடுத்துக்கணும். பி வந்து 1,3, சி வந்து 3,A. இப்போ பிசி ஈக்குவல் டு, ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x2 - x1 whole square ப்ளஸ் y2 - y1 whole square. இப்போ இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது x1, y1, x2, y2 அப்படின்னு நம்ம நேம் பண்ணிடலாம். ஸோ இதில் 3 - 1 whole square ப்ளஸ் a - 3 whole square. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2 square ப்ளஸ் a - 3 whole square. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி ஏபி ஈக்குவல் டு பிசி இந்த கண்டிஷன் எடுத்திருக்கோம். ஸோ ஏபின்ற இடத்துல √8 வரணும், அண்ட் பிசின்ற இடத்துல இந்த ஹோல் வேல்யூ ரூட் ஆஃப் இது 2 square 4 ஆயிடுச்சு, a - 3 whole square. இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கிறோம். Squaring on both sides. அப்ப இது வந்து 8 ஆயிடும். இது வந்து 4 + a - 3 whole square. இது வந்து இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன், 8 - 4 a - 3 whole square. ஸோ இது 4 = a - 3 whole square. இதை நம்ம a - 3 இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அதாவது a - 3 = 4 அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ரெண்டு சைட் ஸ்கொயர் ரூட் எடுக்கும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ வந்து இது a - 3 = ±√4 அப்படின்னு வரும், ±2. ஸோ a - 3 = ±2. இது நம்ம ரெண்டு பார்ட்டாக எடுக்கணும். a - 3 = +2 அண்ட் a - 3 = -2. இந்த இடத்துல ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ a = இந்த 3 அந்த பக்கம் போயிடும், அதே மாதிரி இந்த 3 அந்த பக்கம் போயிடும். ஸோ a = 5 ஆர் a = 1. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டிருந்தாங்க, ஏக்கு வந்து 2 வேல்யூ.